சமூக மேம்பாட்டுத் திட்டத்துடைய நோக்கம், குறிக்கோள், முக்கியத்துவம். சமூக மேம்பாடு என்பது மக்களுடைய முயற்சியின் மூலம் கிராம அளவிலான வாழ்க்கையின் சமூக பொருளாதார மட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு வகையான முயற்சி திட்டக்குழுன்னு சொல்லியிருக்காங்க. தொடக்கம் இந்த கொஷின் சொன்னாலே நமக்கு அக்டோபர் 2, 1952 ஞாபகம் வரணும். சுதந்திரத்துக்கு பிறகு தொடங்கப்பட்ட முதல் பெரிய கிராமப்புற மேம்பாட்டுத் திட்டம். நோக்கம் வந்து பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி, ஜனநாயக வளர்ச்சி, இது மூணு தான் இதன் நோக்கம். குறுகிய கால நோக்கங்கள் வந்து விவசாய உற்பத்தியை அதிகரிக்கணும், கிராமப்புற வேலையை தீர்க்கணும், ஆரம்ப கல்வி, பொது சுகாதாரத்தை மேம்படுத்தணும், குடிசை தொழிலை ஊக்குவிக்கணும், போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பை மேம்படுத்தணும். இதே வந்து நீண்ட கால நோக்கம்னு பார்த்திங்க அப்படின்னா இயற்கை மற்றும் மனித வளங்களை முழுமையாக பயன்படுத்தணும், சமூக நீதி, கூட்டு நடவடிக்கையை ஊக்குவிப்பு, வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும். செயல்பாடு வந்து மாவட்டம், தாலுகா மற்றும் கிராம அளவிலான நிர்வாக கட்டமைப்பு. மாவட்ட அளவில் வந்து வளர்ச்சி தொகுதியாக பிரிக்கப்பட்டு பிடிஓனா அப்படின்னா தொகுதி மேம்பாட்டு அதிகாரி, 10லிருந்து 12 கிராமத்திற்கு பொறுப்பு, கிராம அளவில் கிராம சேவகர் விடிஓ. முக்கியத்துவம் வேளாண்மைக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா பாசன வசதி, உயர் விளைச்சல் தரும் விதைகள், டிராக்டர் பயன்பாடு, மண் பாதுகாப்பு, உரங்கள், நிலங்களை வந்து பாசன வசதியுடன் புதுப்பித்தல். அடுத்து வந்து கல்வி, ஆரம்ப கல்வி, முதியோர் கல்வி வழங்கல், மக்களிடம் மனநிலை மாற்றத்தை கொண்டு வருதல். வேலைவாய்ப்பு, சிறிய மற்றும் குடிசை தொழில்களை ஊக்குவித்தல், உள்ளூர் அளவிலான வேலைவாய்ப்பை உருவாக்குதல், சுகாதார சேவை, நடமாடும் நிரந்தர மருந்தகங்கள், தாய் சேய் நல பராமரிப்பு, கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி. போக்குவரத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பழைய மண் சாலைகளை சீர் செய்யணும், புதிய அளவிலான சாலைகளை உருவாக்கணும், தகவல் தொடர்பை மேம்படுத்தணும். சமூக நலன், முதியோர், ஊனமுற்றோர், ஆதரவற்றோருக்கு மறுவாழ்வு, சிறந்த வீட்டு வசதியை ஏற்படுத்தணும். பஞ்சாயத்துகளின் வளர்ச்சி என்ன அப்படின்னா கூட்டுறவு அடிப்படையிலான வளர்ச்சி, போதுமான நிதி, சுய அளவிலான மேம்பாடு, குடிநீர் விநியோகம், கலாச்சார நடவடிக்கைகளை ஊக்குவித்தல். கிராமப்புற அளவிலான சமூக பொருளாதார வளர்ச்சியை ஒற்றுமையாக செயல்பட்டு மேம்படுத்திக்கான சாத்தியம்தான் வந்து சமூக மேம்பாட்டுத் திட்டம். இது வந்து முக்கியமான கேள்வி. 1954 ஸ்டார்ட் பண்ண முதல் திட்டம்.